வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒரு கௌரவமான வெற்றியை அடையாவிட்டால் அல்லது தோல்வியடைய நேரிட்டால் ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான மாற்றங்கள் எப்படி இருக்கும்? அந்த அரசியல் ரீதியிலான மாற்றங்கள் ரஷ்ய தலைமையை மாற்றும் அளவுக்கு போகுமா? இது பற்றி ரஷ்ய நாடாளுமன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் ரஷ்யாவின் பிரபல மனித உரிமை வழக்கறிஞருமான மார்க் ஃபெய்கின் சில சாத்திய கூறுகளை கூறியுள்ளார். அவரது கூற்றின்படி உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் இருக்கும் சிக்கலான நிலையை விட ரஷ்யாவுக்குள் புடினுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை மிகவும் சிக்கலானது. உக்ரைனில் இந்த ஆண்டு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை உக்ரைன் இராணுவம் கைப்பற்றினால் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் 20 ஆண்டுகால தலைமை பதவிக்கு நிச்சயம் ஆபத்து ஏற்படும். உக்ரைன் இராணுவம் கிரிமியாவை கைப்பற்றாமல் விட்டால் கூட புடினின் தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அதுவே ரஷ்யாவுக்கு உள்ளே அதிமுக்கிய செல்வாக்கு பெற்றவர்களிடையே ஏற்படக்கூடிய ஒரு மோதலாக மாறிவிடும் என அவர் கூறுகிறார். அவரது கூற்றுப்படி ரஷ்ய ஜனாதிபதி புடின் இப்போது உக்ரைனில் ஒரு இராணுவ புதைகுழியில் சிக்கியுள்ளார். இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பது அவருக்கு தெரியவில்லை என்பதை அவர் மாற்றி வெளியிடும் அறிக்கைகளில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ரஷ்ய இராணுவத்தில் உக்ரைன் யுத்தத்தை கவனிக்கும் தளபதிகளை எல்லா மட்டங்களிலும் பல தடவைகள் மாற்றிவிட்டார். ரஷ்ய இராணுவம் தோல்வியடையாது என்று அடித்து கூற முடியாது. அவர்கள் உக்ரைனில் கைப்பற்றிய இடங்களை கைவிட்டு பின்வாங்க மாட்டார்கள் என்றும் கூற முடியாது. காரணம், ஏற்கனவே உக்ரைனில் சில பகுதிகளில் தோல்வியடைந்துள்ளார்கள். வடக்கு உக்ரைனில் கீவ் பிராந்தியத்திலும் வடகிழக்கு உக்ரைனில் கார்கில் பிராந்தியத்திலும் ஏராளமான இழப்புகளுடன் ரஷ்ய இராணுவம் தோல்வியடைந்து பின்வாங்கி சென்றது. இப்பொழுது கிழக்கு உக்ரைனில் ஒவ்வொன்றாக நகரங்களை இழக்க தொடங்கியுள்ளது ரஷ்ய இராணுவம். அதைவிட மிக மோசமான நிலையில் கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவம் இருக்கிறது. அங்கு 20,000-க்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புகள், அவர்களுடைய இராணுவ சாதனங்கள் எல்லாமே உக்ரைன் இராணுவத்திடம் சிக்கிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவம் இப்போது உக்ரைனில் பொதுமக்களின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகிறது. பொதுமக்களின் இலக்குகளை நோக்கி ஆளற்ற விமானங்களை அனுப்புவது ரஷ்யாவால் மட்டும்தான் முடியும் என்றில்லை, அது உக்ரைனாலும் முடியும். ஏதோ ஒரு கட்டத்தில் உக்ரைன் இராணுவம் ரஷ்ய நகரங்களின் மீது தாக்குதல் நடத்த அதிக எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை அனுப்பப் போகிறது. ரஷ்யா ஈரானிடமிருந்து 100 கணக்கான ஆளற்ற விமானங்களை பணம் கொடுத்து வாங்கியுள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்கா 1,000-க்கணக்கான சுவிட்ச் பிளேட் தற்கொலை தாக்குதல் விமானங்களை இலவசமாக கொடுத்துள்ளது. அவை உக்ரைனால் இன்னமும் பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. அவை இனி காட்சிக்குள் வரலாம். ரஷ்யாவுக்கு உள்ளே உக்ரைன் தாக்குதல் நடத்துவது என்பது ரஷ்யாவின் சிவப்பு கோட்டை தாண்டுவது என்று எச்சரித்த ரஷ்ய ஜனாதிபதி புடின், சிவப்பு கோட்டை தாண்டினால் அதன் விளைவுகள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் இருக்கும் என்றார். உக்ரைன் அந்த சிவப்பு கோட்டை எப்போதோ தாண்டிவிட்டது. ரஷ்யாவுக்கு உள்ளே 3 பிராந்தியங்களில் உக்ரைன் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது. உக்ரைனின் நகரங்களில் மேலும் மேலும் தாக்குதல்களை ரஷ்யா நடத்தினால் அது ரஷ்யாவுக்குள் தாக்குதல்கள் அதிக அளவில் நடப்பதில் போய் முடியும். ஏனென்றால் உக்ரைன் புடின் கூறிய சிவப்பு கோட்டை கடந்துதான் ரஷ்யாவுக்கு உள்ளே நிற்கிறது என்றார் அவர். அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று கேட்டபோது ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைனில் ஒரு வெற்றியை பெறாவிட்டால் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதி உயர் பாதுகாப்பு கமிட்டி ரஷ்ய ஜனாதிபதியை பதவியிலிருந்து அகற்றும் முடிவை எடுக்கலாம். அப்படி அவர்கள் அந்த முடிவை எடுத்துவிட்டு மேற்கு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவரை தலைமை பதவிக்கு கொண்டு வரலாம். ரஷ்யா உக்ரைனில் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்வியை மென்மையான தோல்வியாக காட்டவே ரஷ்யாவின் அதி உயர் பாதுகாப்பு கமிட்டி விரும்பும். அதற்கு அமெரிக்கா உட்பட மேலை நாடுகளுடன் பேச வேண்டும். அதற்கு பொருத்தமான நபராக இருக்கக்கூடியவர் தற்போது ரஷ்யாவின் பிரதமராக உள்ள மிகைல் மிசுஸ்டின். இந்த யுத்தத்தில் எந்த கட்டத்திலும் அவர் நேரடியாக தொடர்புபடவில்லை. ரஷ்ய உயர்மட்ட பாதுகாப்பு கமிட்டி உக்ரைனில் உள்ள 4 பிராந்தியங்களை ரஷ்யாவுடன் இணைத்து கொண்ட புடினின் உத்தரவை கூட ரத்து செய்ய முன்வரலாம் என்கிறார். இப்படி நடந்தால் புடினின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று அவரிடம் கேட்டபோது அவர் கூறிய பதில், புடினுக்கு உக்ரைன் யுத்தத்தில் ஒருவேளை தோல்வியடைந்தால் தமக்கு என்ன நேரிடும் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் தோல்வியடியாமல் தடுப்பது எப்படி என்பதுதான் அவருக்கு இப்போது தெரியவில்லை. பல வழிகளிலும் அதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் கடந்த 2 மாதங்களாக அவரது இராணுவத்தால் உக்ரைனில் எந்த ஒரு நகரத்தையும் கைப்பற்ற முடியவில்லை. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா பெற்ற மிகப்பெரிய வெற்றியான கெர்சன் நகரத்தையும் அவர் இழக்கலாம் என்பதே இன்றுள்ள நிலை என்று தெரிவித்தார் ரஷ்ய நாடாளுமன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் மனித உரிமை வழக்கறிஞருமான மார்க் ஃபெய்கின்.